வணக்கம் நேயர்களே, விருதுகள் நிகழ்ச்சியோடு இன்றும் இணைந்திருக்கிறோம். அனைவருக்கும் சித்திரை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த நான்கைந்து வாரங்களாக தொடர்ச்சியாக நாம் அரசியல்வாதிகளை சந்தித்து நாட்டின் அரசியல் நிலைமைகள் சம்பந்தமாக பல விடயங்களை கலந்துரையாடியிருந்தோம். அதே நேரத்தில் தற்பொழுது கொரோனாவுக்கு மேலதிகமாக இன்னும் பல சுகாதாரம் சம்பந்தமான, மருத்துவம் சம்பந்தமான நிலவரங்கள் நாட்டில் இடம்பெற்று வருகின்றன. அது சம்பந்தமாகவும் கலந்துரையாட வேண்டிய விடயம் இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் இலங்கை அரச மருத்துவ அதிகார சங்கத்தினுடைய ஊடகக்குழு மற்றும் மத்திய குழு உறுப்பினர் வாசன் ரத்னசிங்கம் அவர்கள் எமது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம். உங்களுக்கும் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். தங்களுக்கும் இந்த வாழ்த்துக்கள் விடுத்தாகட்டும். தற்பொழுது நாட்டில் கொரோனாவுக்கு மேலதிகமாக பல விடயங்கள் சுகாதாரம் சம்பந்தமாக எழுந்திருக்கின்றன, பல சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. அது சம்பந்தமாக தொடர்ச்சியாக நாம் பேசுவதற்கு முன்பதாக புத்தாண்டுக்கு முன்னதாகவே கூறப்பட்ட ஒரு விடயம் இருக்கிறது. இந்த சித்திரை புத்தாண்டில் பொதுமக்கள் சரியாக முறையாக நடந்து கொள்ளாவிட்டால் மீண்டும் ஒரு சித்திரை புத்தாண்டு கொரோனா கொத்தனை உருவாகக்கூடிய நிலைமை இருக்கிறதாக எச்சரிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது பொதுமக்களுடைய செயற்பாடுகளை இந்த புத்தாண்டு காலத்தில் எவ்வாறு அமைந்திருந்தது, நீங்கள் திருப்தி கொள்ளும் வகையில் அவர்களுடைய செயற்பாடுகள் இருந்திருந்தா? கண்டிப்பாக இந்த புத்தாண்டு கால பகுதியில் குறிப்பாக பொதுமக்களுக்குரிய சகல சுகாதார நடவடிக்கைகளும் சுகாதார அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்ட நிலையில் அவர்களுடைய நடவடிக்கைகள் திருப்திகரமானதாக ஒன்றாக இருக்கவில்லை. பல இடங்களில் கூட நான் கூட கண்டிருந்த விடயம் என்னவென்று சொன்னால், இந்த குறிப்பாக இந்த பொருட்களை கொள்வனை செய்யும் பொழுது, அதேபோல் வணக்கத்தலங்கள் போன்றவற்றில் பொதுமக்களுடைய நடவடிக்கைகள் திருப்திகரமாக இல்லை. அங்கே முகக்கவசங்கள் சரியான முறையில் அணிவதில்லை, அதேபோல் ஒரு சமுதாய இடைவெளி பேணப்படவில்லை. பொதுமக்கள் இந்த நாட்டிலே இந்த கொரோனாவினுடைய உலகளாவிய தொட்டு இருக்கின்றது மறந்து செயற்படுவதை காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்த நிலை மூலம் எழுந்திருக்கின்ற பிரதான பிரச்சனை என்னவென்று சொன்னால், தற்பொழுது தடுப்பூசிகள் வழங்கும் திட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இன்னமும் 1 மில்லியன் அளவு சனத்தொகைக்கு தடுப்பு ஊசிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே கிட்டத்தட்ட 95% சனத்தொகைக்கு வந்து இன்னும் தடுப்பூசிகள் வழங்கப்படவில்லை. ஆனால் பொதுமக்களோட நடவடிக்கைகள், தாங்கள் இந்த கொரோனா தொற்றானது இலங்கையிலிருந்து முற்றாக விரட்டி அடிக்கப்பட்டது, இந்த கொரோனா தொற்றினால் தங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராது, அதேபோல் எந்தவித தொற்றுக்களும் தாங்கள் காவி செல்ல மாட்டார்கள் என்ற ஒரு தொனியிலே செயற்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல. இந்த நிலை மூலம் இந்த புத்தாண்டுக்கு பிற்பாடு இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை அசாதாரணமாக அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. என்னென்னு சொன்னால், தற்காலத்தில் இந்த கொரோனா தொற்றினுடைய தொற்றின் மூலம் அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் நடமாடும் பொழுது அவர்கள் மூலம் மற்றவர்களுக்கு தொற்றுக்கள் பரவி அதன் மூலமாக ஒரு பாரியொரு கொத்தணி உருவாகக்கூடிய நிலையை காணப்படுகின்றது. ஆகவே இந்த நிலை எவ்வாறு இருக்கப் போகின்றது, அதேபோல் இதனுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கப் போகின்றது, நாங்கள் இன்னும் ஓரிரு வாரங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அப்பொழுது அந்த நிலையை கருத்தில் கொண்டு அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டிய தயார் நிலையை கூட நாங்கள் இருக்க வேண்டும். ஆகவே இது சம்பந்தமாக ஒரு தெளிவான அறிவுறுத்தல்களை சுகாதாரத்தரப்பு வழங்கிய போதும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பின்மை, அதேபோல் அசண்டையின்மை காரணமாக இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. நாம் இறுதியாக நாம் சந்தித்த போது நீங்கள் குறிப்பிட்டிருந்த ஒரு விடயம், நாட்டில் அதிகமாக தற்பொழுது சடுதியாக இந்த கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்ற நிலைமை குறைவடைந்திருக்கிறது, அதாவது கொரோனா நோயாளர்களுடைய எண்ணிக்கை குறைவடைந்திருக்கிறது. அதற்கு முக்கிய காரணமாக பிசிஆர் நடத்தப்படுகின்ற பிசிஆர்களின் எண்ணிக்கை, பிசிஆர் பரிசோதனைகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் அது சம்பந்தமாக சுகாதாரத்துறை ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டிருந்த ஒரு விடயம், இந்த எண்ணிக்கை குறைந்து வருகின்ற நிலையில் அதற்கு ஏற்றாற்போல் பிசிஆர் பரிசோதனைகளுடைய எண்ணிக்கையும் குறைத்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அதாவது தேவையான அளவு மாத்திரமே பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறியிருந்தார். இது பற்றி என்ன சொல்லியிருக்கார்? குறிப்பாக இந்த கொரோனா தொற்றினை வினைத்திறனாக வெற்றி கொண்ட நாடுகள் அவர்கள் கைக்கொண்ட உத்திகள், இது சம்பந்தமாக நான் கடந்த கலந்துரையாடல்களிலே விரிவாக கூறியிருந்தேன். ஆகவே தற்பொழுது இருக்கின்ற நிலையிலே தொற்றாளரின் எண்ணிக்கை குறைத்து காணப்படுவது பிசிஆருடைய எண்ணிக்கை குறைவடைவதற்கு பிரதான காரணமாகும். இந்த பிசிஆர் பரிசோதனைகளுடைய அளவு விஸ்தரிக்கப்படும் பொழுதுதான் உண்மையான தொற்றாளர் எண்ணிக்கையை நாங்கள் கணிக்க முடியும். அதேபோல் உலக சுகாதார ஸ்தாபனம் குறிப்பிட்ட வகையில் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் காலத்துக்கு காலம் அங்கே இருக்கின்ற சூழ்நிலைகளை பொறுத்து, கள நிலவரத்தை பொறுத்து இந்த பரிசோதனை செய்யும் சூத்திரம் சொல்வார்கள், டெஸ்டிங் அல்கோத்திரம் என்று சொல்லி, இதை திரிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு ஒன்று இருக்கின்ற சுகாதார அமைச்சுக்கோ அல்லது அது சம்பந்தமான அதிகாரிகளுக்கு அந்த கடப்பாடு இருக்கின்றது. ஆனால் அந்த எண்ணிக்கை
சரியான முறையில் ஒரு சரியான கற்கையின் பிற்பாடு, அதாவது ஒரு ஸ்டடிட் அப்ரோச், சரியான கற்கையின் பிற்பாடே அதை நிறைப்படுத்த வேண்டும். ஆனால் அந்த நிலை வந்து இலங்கையில் காணப்படவில்லை. ஆகவே ஒரு சரியான ஒரு ஒரு டெஸ்டிங் அல்கோத்திரம், அதாவது ஒரு பரிசோதனை கோட்பாட்டை ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் ஆபத்தான பகுதிகளவை, ஆபத்தற்ற பகுதிகளவை என்பனவற்றை சரியான முறையில் இனங்கண்டு, அதாவது ஆபத்தான பிரிவினர் யார், ஆபத்தற்ற பிரிவினர் யார் என்பவற்றை சரியான முறையில் இனங்கண்டு இந்த பரிசோதனைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அப்படியான ஒரு நிலை அற்று எழுந்தமானமாக இந்த பிசிஆர் பரிசோதனை குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதுதான் எங்களுடைய கோரிக்கை. என்னவென்று சொன்னால், பிசிஆர் பரிசோதனைகளை வந்து குறைப்பது வந்து இங்கே பிரச்சனை அல்ல. இந்த பரிசோதனைகளை மேற்கொள்ளும் பொழுது சரியான எண்ணிக்கையில், சரியான சனத்தொகையில், அதாவது இந்த நோய்களுக்கான தாக்கம் கூடுதலாக இருக்கும், இந்த நோய்க்கு வீரியம் இங்கே கூடுதலாக இருக்கும் என்பனவற்றை அறிந்து அதற்கேற்ற வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்படியான நிலையே இலங்கையில் காணப்படவில்லை. அதே நாங்கள் வந்து கண்டித்திருந்தோம், அதே நாங்கள் வந்து ஒரு பிழையான முறையாக நாங்கள் கூறியிருந்தோம். ஆகவே இது சம்பந்தமான நடவடிக்கை, அதாவது நடவடிக்கைகளை சரியான முறையில் ஆராய்ந்து அதற்கேற்ப வகையில் மேற்கொண்டு இந்த எண்ணிக்கையை வந்து நாங்கள் குறிப்பிடும் பொழுது இதை நாங்கள் ஒரு சரியான எண்ணிக்கையாக கருத முடியும். அதை விடுத்து வந்து அங்கே இருக்கின்ற பிசிஆர் பரிசோதனைகளை செய்யக்கூடிய மனித வளங்களை குறைத்து, அதேபோல் விழுந்தமானமாக பிசிஆர் பரிசோதனை எண்ணிக்கையை குறைக்கும் பட்சத்திலே வந்து நாங்கள் உண்மையான தொற்றாளர்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்க முடியாது. உண்மையான தொற்றாளர்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் நாங்கள் கொரோனாவை நாங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஆகவே இதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. தற்பொழுது உலக அளவில் பல வகையான திரிபடைந்த நிலையில் கொரோனா வைரஸ்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன. இறுதியாக டென்மார்க் திரிபடைந்த கொரோனா வைரஸ் கூட இலங்கையில் 3 பேருக்கு அடையாளம் காணப்பட்டிருந்தது, 3 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. இப்படியான ஒரு நிலைமையில் தான், அதாவது இது ஆபத்தான மிகவும் வேகமாக பரவக்கூடிய வகை வைரஸ் என்று கூறப்படுகிற நிலையில் இலங்கையில் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. நீங்கள் முதலில் குறிப்பிட்டிருந்தீர்கள், மக்களுடைய செயற்பாடுகள் திருப்திகரமாக இல்லை, மீண்டும் ஒரு கொத்தனி அல்லது ஒரு ஆபத்தான நிலை உருவாகக்கூடிய சாத்தியம் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த இரண்டும், அதாவது இந்த புதிய வகையான திரிபடைந்த கொரோனா வைரஸ் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற நிலையில் அந்த வைரஸ் இலங்கையில் பரவக்கூடிய சாத்தியப்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கின்றன? கண்டிப்பாக ஆரம்ப காலத்திலிருந்து இந்த திரிபடைந்த வைரஸுகள் பற்றி நாங்கள் பேசி வந்திருக்கின்றோம். குறிப்பாக கடந்த அக்டோபர் மாதம் இந்த அதாவது யூகே வேரியன்ட், அதாவது பிரித்தானியாவில் இனம் காணப்பட்ட ஒரு வைரஸ், அதாவது அதிவேகமாக பரவக்கூடிய வைரஸ் பற்றி பேசியிருந்தோம். அதனுடைய தாக்கம், அது எவ்வாறு பொதுமக்களை பாதித்தது, அதன் மூலம் எவ்வாறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது என்பதை பற்றி கருத்து. அதன் பிற்பாடு வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்காவில் உருவாகியுள்ள இந்த திரிபடைந்த வைரஸ் பற்றி பேசியிருந்தோம். அதன் பிற்பாடு பிரேசிலில் உருவாகியுள்ள வைரஸ் பற்றி பேசியிருந்தோம். இவ்வாறு தற்காலத்தில் நாங்கள் அந்த டென்மார்க்கில் உருவாகியுள்ள திரிபடைந்த வைரஸ்கள் பற்றி பேசிக்கொண்டிருக்கணும். ஆகவே இந்த வைரஸினுடைய திரிபுக்கள், அதாவது வைரஸ்கள் விகாரம் அடைகின்றது, அதாவது சொல்வது வந்து இந்த வைரஸினுடைய அந்த கரு, அதாவது ஆர்என்ஏ என்பன வந்து ஏதோ காரணங்களுக்காக, இந்த சூழலியல் காரணங்களாக இருக்கலாம், அல்லது வந்து ரசாயன காரணங்களாக இருக்கலாம், அதன் மூலம் மாற்றமடைகிறது. ஆகவே இந்த இவ்வாறு மாற்றமடையும் வைரஸுகள் மூலம் வந்து இந்த நோய்த்தன்மையானது மாறுபடக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த இப்போ தற்காலத்தில் கூட வந்து உலகளாவிய ரீதியில் இப்போ இந்த திரிபடைந்த வைரஸுகள் வந்து அதிகமாக பரவி வருகின்றது. ஆகவே இந்த நிலையில் இலங்கையில் கூட நீங்கள் குறிப்பிட்டதை போன்று டென்மார்க்கிலே திரிபடைந்த வைரஸ் மூலம் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஆபத்துக்கள் நிறையவே காணப்படுகின்றன. அதேபோல் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் என்று சொல்லி, அதாவது இரட்டை விகாரமடையும் தன்மை கொண்ட வைரஸுகளுடைய நிலையம் வந்து அமெரிக்காவின் கலிஃபோர்னியா பகுதியில் இனங்காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்படியான வைரஸுகளினுடைய தாக்கம் வந்து இலங்கையில் அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறும் இருக்கின்றது. ஆகவே இதை அறிந்து நாங்கள் சரியான முறையில் இந்த கொரோனாவினை கட்டுப்படுத்துவதற்கான செயற்பாடில் இறங்க வேண்டும். இப்போ தற்காலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரே ஒரு வழி என்னவென்று சொன்னால், இந்த சுகாதார வழிமுறைகளை பேணுதல், அத்தோடு தடுப்பூசிகளை இயன்ற விதையில் பொதுமக்களுக்கு வழங்குதல். இந்த தடுப்பூசிகள் வழங்கும் திட்டம் கூட வந்து ஒரு சரியான ஒரு கிரமமான முறையில் இலங்கையில் நடைபெறவில்லை. அதாவது அவர் ஆரம்பத்திலே வந்து இந்த தடுப்பூசிகளான திட்டம் வந்து ஒரு வினத்திறனாக நடைபெற்று கொண்ட போதிலும் தற்காலத்தில் அது ஒரு ஸ்தம்பமடைந்த நிலையில் காணப்படுகின்றது. ஆகவே இந்த நிலையில் கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த சுகாதார வழிமுறைகளை, அதாவது தனிமைப்படுத்த சட்டங்களை வந்து இறுகப்பிடித்து, அதே போல் இந்த சுகாதார விதிமுறைகளை பொதுமக்களை கடைப்பிடிக்கும்படி வந்து அறிவுறுத்தி
இந்த தடுப்பூசிகளை வழங்கும் திட்டங்களை அறிமுகப்படுத்தும் பட்சத்திலே வந்து நாங்கள் இந்த புதிய வைரஸுக்கூட தாக்கம், அதனால் ஏற்படும் பாதிப்புகள், அதனால் ஏற்படும் தொற்றாளர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு, அதே போல் தொற்றாளர்களுடைய உயிரிழப்பு என்பனவற்றை வந்து நாங்கள் குறைந்து கொள்ளலாம். தற்பொழுது வடமாகாணத்தில் கொரோனா சம்பந்தமான அச்சுறுத்தல் அதிகரித்து இருப்பதாக அறிவிக்கிறது. அதாவது அண்மை காலமாக வருகின்ற தகவல்களின்படி யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக அதிகப்படியான நோயாளர்கள், கொழும்புக்கு அடுத்தபடியாக யாழ்ப்பாணத்திலேயே அதிகப்படியான நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள். இதற்கு என்ன காரணம்? இந்த நிலைமை இன்னும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன. கண்டிப்பாக கடந்த ஒரு மாதத்துக்கு முற்பாடு வந்து யாழ்ப்பாணத்திலே எழுந்த மானமாக செய்யப்பட்ட பிசிஆர்களில் வந்து பல பேருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 400 வந்து 150 வரையிலான நோயாளிகள் கூட இன்னும் காணப்பட்டிருந்தார்கள். இப்போ பொதுவாக வடமாகாணத்திலே தற்பொழுது இந்த கொரோனா தொற்றினுடைய தாக்கம் அதிகரித்து காணப்படுகின்றன. ஆரம்ப காலகட்டத்தில் 400 வந்து 100-75 வரையிலான நோயாளிகள் இனம் காணப்பட்டார்கள். தற்காலத்தில் வந்து அந்த அதாவது கட்டுப்பாடுகள் காரணமாக சில சில பிரதேசங்களை அவர்கள் முடக்கி இந்த நிலையை வந்து மிக வினத்திரனாக முகாமித்தம் செய்திருந்தார்கள். ஆகவே இந்த நிலையின் மூலம் வந்து தற்பொழுது கொரோனா தொற்றானது ஓரளவு கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது. 400-20 நோயாளிகளே இனம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையிலே பொதுமக்கள் சரியான முறையில் சுகாதார அறிவுறுத்தல்களை கடைபிடிக்கும் பட்சத்திலே, அதேபோல் சுகாதார தரப்புகள் சரியான நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு சரியான அறிவுறுத்தல்களை வழங்கி அதாவது இந்த பிரதேச முடக்கங்களை, அதேபோல் மாவட்ட மட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்தை வந்து ஏற்படின் வந்து அவற்றை குறைத்து என்பன சரியான முறையில் இந்த விடயங்களில் கையாளும் பட்சத்திலே வந்து இந்த தொற்றை வந்து தங்களுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு கொள்ளலாம். அப்போ இந்த கொரோனா தொற்று சம்பந்தமாக நான் ஆரம்ப காலங்கள் கூட குறிப்பிட்ட விடயம் என்னவென்று சொன்னால், இந்த தொற்றானது அடிக்கடி வந்து கூடி குறையக்கூடியது ஒன்று. அதாவது நான் இதை வந்து இந்த ஹெம அண்ட் டான்ஸ் தியரி மூலம் நான் விளங்கப்படுத்தியிருந்தேன். அந்த ஹெம அண்ட் டான்ஸ் கொள்கை மூலம் அதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த தொற்றானது வந்து கூடும், பின்பு குறையும். ஆனால் இதில் முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த தொற்றை வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் வைத்திருக்க வேண்டும். அதாவது தொற்றானது கூடும் பட்சத்திலே அவற்றை நாங்கள் உடனடியான முறையில் உடனடியான சில கட்டுப்பாடுகளை விதித்து உடனடியாக முகாமைத்துவ உத்திகளை கையாண்டு வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர வேண்டும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நாங்கள் வினத்திறனாக முகாமைத்துவம் செய்ய முடியும். அதேபோல் தற்காலத்தில் வடமாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் உருவாகிற நிலை வந்து சுகாதார தரப்புகளால் மிகவும் வினத்திறனாக முகாமைத்துவம் செய்யப்படுகின்றது. அது வந்து தற்பொழுது அந்த தொற்றானது தொற்றுடைய வீரியம் வந்து குறைவடைந்து வரும் நிலையிலே இருக்கின்றது. ஆகவே இனிவரும் காலங்களில் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு சரியான முறையில் கிடைக்குமானால், அதேபோல் சுகாதார தரப்புகள் வந்து மிகவும் அக்கறையாக வினத்திறனாக செய்யப்படுமானால் இந்த தொற்றை வந்து சரியான முறையில் கட்டுப்பாடுகள் கொண்டு வரலாம். ஆகவே ஆரம்ப காலகட்டங்களில் இந்த தொற்றுக்கள் வந்து உருவாயதற்கான காரணம் வந்து இந்த மாவட்ட மட்டங்களுக்கிடையான போக்குவரத்தை அதிகரித்து, அதேபோல் வெளி மாவட்டங்களில் வருவோர்கள் எண்ணிக்கை அதிகரித்து அவர்களுடைய சரியான முறையில் தனிமைப்படுத்துதல் செயற்திட்டங்களுக்கு உட்படாமையே இதற்கான காரணமாக அமைந்திருக்கின்றது என்று நாங்கள் கூறலாம். நீங்கள் குறிப்பிட்டது போலவே யாழ்ப்பாணத்தில் கூட எழுமாறாக மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனை போதுதான் அங்கு அதிகப்படியான நோயாளர்கள் இருப்பதாக திடீரென அறிய கிடைத்திருந்தது. அதே போன்று ஏனைய மாவட்டங்களில் கூட இதே மாதிரியான நிலைமை இருக்கலாம். அங்கு பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படாத நிலை இருக்கிறது. திடீரென அங்கு பிசிஆர் பரிசோதனைகள் எழுமாறாக மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் இந்த அளவுக்கு அதிகமான நோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன. எனக்கு இருக்கின்ற சந்தேகம், இப்பொழுதும் கூட இந்த மாதிரி ஏனைய மாவட்டங்களில் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் இருக்கு வசிக்கின்ற மக்கள் மத்தியில் தாங்கள் அறியாமலேயே கொரோனா நோயுடன் பாதிக்கப்பட்டு கொரோனா நோயால் பீடிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களா? அவர்கள் அந்த மாதிரியான ஒரு ஆபத்தான நிலை இலங்கையில் இருக்கிறதா? நிச்சயமாக இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்படக்கூடிய அது மற்றவர்களுக்கு இந்த தொற்று பரவக்கூடிய நிலை வந்து மிகவும் ஒரு ஆபத்தான ஒன்றாகவே இலங்கையில் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இதற்கான பிரதான காரணம் என்னவென்று சொன்னால், தற்பொழுது எங்களுடைய அண்டை நாடான இந்தியாவிலே இதனுடைய தாக்கம் மிகவும் அதிகரித்து 4வது அலையை தோற்றுவித்திருக்கின்றது. நேற்றைய தினம் கூட இந்த தொற்றாளர் எண்ணிக்கை வந்து 220,000 விட அதிகமான தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டார்கள். அதேபோல் இந்த மகாராஷ்டிரா அதாவது மும்பை மகாராஷ்டிரா அண்டிய அந்த பிராந்தியத்தில் கிட்டத்தட்ட 55 விதமான நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறு எங்களுடைய அண்டை நாடான இந்தியாவில் இந்த கொரோனாவுடைய தாக்கம் வந்து அதிகரித்து காணும் பட்சத்திலே, அதாவது எங்களுடைய நாட்டில் கூட இந்த கொரோனா தொற்று அதிகரிப்பான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றது. என்னென்னு சொன்னால், இது என்னவாக இருந்த போதிலும் இந்த கரையோர போக்குவரத்து, அதேபோல் கரையோர பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட வேண்டும். என்னென்னு சொன்னால், இந்தியாவிலிருந்து பலர் வந்து சட்ட ரீதியற்ற முறையில் வந்து பயணிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன.
அதேபோல் மீனவர்கள் மற்றும் கடற்பிரயாணிகள் என்பனவர்கள் சந்திக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆகவே அவர்கள் மூலம் இந்த தொற்றானது நாட்டுக்குள் நுழையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. கடந்த காலத்தில் கூட வந்து இந்த கடந்த அக்டோபர் மாதத்தில் வந்து மினுவாங்குடை மற்ற அந்த ஆட தொழிற்சாலை ஏற்பட்ட கொத்தணியானது, அதன் மூலம் சிறைச்சாலை கொத்தணியானது, பாலியகோட மின்சந்தை கொத்தணியானது, இந்த கொத்தணிகள் உருவாகும் பட்சத்தில் வந்து ஆரம்ப காலத்தில் இந்த தொற்றுக்கள் வந்து நாட்டுக்குள் உள்ள விதங்கள் வந்து குறிப்பாக இந்தியாவிலிருந்து வந்ததாகவே கருதப்பட்டது. அப்போ அதேபோல் இன்றைய காலகட்டத்தில் கூட இந்த நான்காவது அலை இந்தியாவில் உருவெடுத்திருக்கும் நேரத்திலே இதனுடைய ஆபத்து, சகலருக்கும் இந்த தொற்று ஏற்படக்கூடிய ஆபத்து வந்து இலங்கையில் மிக அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே பொதுமக்கள் இந்த பாதிப்பை அறிந்து இந்த ஆபத்தை உணர்ந்து அதற்கு ஏற்பட்ட வகையில் செயற்பட வேண்டும். அதேபோல் சுகாதார தரப்புகளும் ஆபத்தான பிரதேசங்களை முடக்கி அதேபோல் ஆபத்தான பிரதேசங்களுக்கு வசிக்கின்ற மக்களுக்கு வந்து எழுந்தமானமாக பிசிஆர் பரிசோதனைகளை விஸ்தரித்து அங்கே மேற்கொண்டு அங்கே உண்மையான நிலவரங்களை வந்து அறிய வேண்டும். ஆகவே தற்பொழுது கூட இந்த சமுதாய மட்டத்தில் எழுந்தமானமான பிசிஆர் பரிசோதனைகள் நிகழ்கின்றன. ஆனால் அந்த நிகழ்கின்ற பரிசோதனைகளை வந்து நாங்கள் ஒரு விஞ்ஞான கோட்பாட்டுக்கு உட்பட்ட வகையில் நாங்கள் செய்யும் பட்சத்திலே ஒரு சரியான இடத்தை, சரியான நோயாளர்களை நாங்கள் இனங்காண முடியும். ஆகவே இந்த நிலையைத்தான் நாங்கள் வந்து வலுப்படுத்த வேண்டும், இந்த நிலையை அறிமுகப்படுத்தி சரியான நோயாளர்களை இனங்காண வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். ஆகவே இந்த தொற்றானது இவ்வாறு முகாமத்துவம் செய்யும் பட்சத்தில் வந்து நாங்கள் இலங்கையிலும் மூன்றாவது அலை ஏற்படுவதை தவிர்க்க முடியும். அதேபோல் நான் ஏற்கனவே கூறியதை போன்று இந்த புத்தாட்டு கொத்தணி உருவாகிவிட்டதா இல்லையா என்பதை நாங்கள் இன்னும் ஓரிரு வாரங்களில் தான் கண்காணிக்கப் போகின்றோம். உலகளவில் பல முக்கியமாக நீ குறிப்பிட்டது போல இந்தியாவில் நான்காவது அலை ஏற்பட்டு பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போன்று ஏனைய நாடுகளிலும் கூட இந்த கொரோனா நோயாளர்களுடைய எண்ணிக்கை குறைவடைந்த நிலையில் மீண்டும் அதிகரிக்கின்ற நிலையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகின்றவர்களுக்கான ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் பெருமளவில் தளர்த்தப்பட்டிருக்கின்றன. விமான நிலையங்கள் எதிர்வரும் காலத்தில் முழுமையாக திறக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது கட்டுப்பாடுகளின்றி பயணிக்கக்கூடிய வழிமுறைகள், வாய்ப்புகள் இருப்பதாக அறிய கிடைக்கிறது. இது எந்தளவுக்கு ஆபத்தானதாக அமையும், அல்லது நீங்கள் குறிப்பிட்டது போல நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படுமாக இருந்தால் கொரோனா சம்பந்தமாக மீண்டும் விமான நிலையங்களை மூடக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன? நிச்சயமாக இந்த கொரோனா தொற்றினை முகாமைத்துவம் செய்யும் விதம், அதேபோல் இந்த சுற்றுலா பிரயாணிகளை, அதேபோல் வெளிநாட்டிலிருந்து வருகிற நபர்களை எவ்வாறு நாங்கள் தனிமைப்படுத்தி அதன் அவர்களை எவ்வாறு சமூகத்துக்குள் கலக்கப்பட வேண்டும், அதேபோல் சுற்றுலா பிரயாணிகளை எவ்வாறு முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என்பன பற்றி நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம். குறிப்பாக இந்த பயோபபிள் சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி சுகாதார அமைச்சினுடைய கண்காணிப்பின் கீழ் இந்த திட்டங்களை வகுத்து நாங்கள் அதை நடைமுறைப்படும் பட்சத்தில் வந்து நாங்கள் இந்த பிரயாணிகளை வந்து நாங்கள் வெளியாட்களுடன் கலக்காது, சந்திக்காது தடுக்கும் பட்சத்திலே இந்த வெளிநாட்டுகளிலிருந்து வரும் நபர்களினால் ஏற்படும் தொற்றுகளை நாங்கள் தவிர்க்க முடியும். அதேபோல் பிசிஆர் பரிசோதனைகளை வந்து நாங்கள் சரியான முறையில் விமான நிலையத்தில் அறிமுகப்படுத்தி அவர்களை தனியாக, அதாவது ஒரு சரியான நெறிப்படுத்தலின் கீழ் வந்து தனிமைப்படுத்தும் திட்டங்களை அறிமுகப்படுத்தினால் நாங்கள் இந்த தொற்றை வந்து மிகவும் இனத்திறனாக முகாமைத்துவம் செய்ய முடியும். அதை விடுத்து நாங்கள் எழுந்தமானமாக சகலருக்கும் விமான நிலையங்களை திறந்துவிட்டு ஒரு சாதாரணமாக நாங்கள் நடத்த முயற்சிப்போமானால் இந்த நிலை வந்து பாரதூரமாக மாறலாம். ஆகவே இதை நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த முகாமைத்துவத்தை செய்ய வேண்டும். தற்பொழுது கூட பல சுற்றுலா பிரயாணிகள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் வந்து இந்த பயோபபிள் சிஸ்டம் மூலம் வந்து அந்த அவர்களுக்கென்ற ஒரு முக்கியமான பிரதேசங்களை ஒதுக்கி அதன் மூலம் வந்து அவர்கள் சமூகத்துடன் கலக்காத விதத்தில் வந்து முகாமைத்துவம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்களை வந்து மேலும் வலுப்படுத்தி சுகாதார அமைச்சின் கீழ் வந்து கண்காணித்து அவற்றை ஒரு கிரமமான முறையில் அமல்படுத்தும் பட்சத்திலே நாங்கள் இந்த தொற்றை வந்து முழுமையாக எங்களுடைய கட்டுப்பாடுகள் வைத்திருக்கலாம். அதை விடுத்து இவ்வாறு உலகளாவிய ரீதியில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் கூட கிட்டத்தட்ட 13,500 வரையான மரங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அதிலே இரண்டாவது இடத்திலே வந்து இந்தியா காணப்படுகின்றது. அப்போ இந்தியாவிலே வந்து இவ்வளவு தொற்றுக்கள் அதிகரித்து காணப்படும் பட்சத்திலே வந்து எங்களுடைய நாட்டுக்கு வந்து மிகவும் ஆபத்து இருக்கின்றது. அதேபோல் நாங்கள் விமான நிலையத்தை, அதாவது இந்த கொரோனா தொற்றானது நாட்டுக்குள் வருவதற்கான ஒரு மூலமாக இந்த இறங்கு துறைகள், விமான நிலையங்கள் காணப்படும். ஆகவே அந்த பாயிண்டை, அந்த புள்ளியை நாங்கள் சரியான முறையில் இனத்திறனாக முகாமைத்துவம் செய்ய வேண்டும். ஆகவே இது சம்பந்தமாக சுகாதார அதிகாரிகள் கவனம் செலுத்தி அதற்கான
வழிகாட்டிகளை நேரத்துக்கு நேரம் தெளிவுபடுத்தி தயாரித்து அதற்கேற்ப வகையில் பரிசோதனை செய்து அவர்களை தனிமைப்படுத்த திட்டங்களை அறிமுகப்படுத்தி முகாமைத்துவம் செய்யும் பட்சத்தில் நாங்கள் சரியான முறையில் சீராக இந்த விடயத்தை கொண்டு செல்லலாம். அதை விடுத்து ஒரு திட்டமற்ற ரீதியில் இழந்தமானமாக நாங்கள் சகலரையும் நாட்டுக்குள் அனுமதிக்கும் பட்சத்திலே வந்து ஒரு பாரிய எண்ணிக்கையிலான தொற்றாளர்கள் அதிகரித்து அதேபோல் ஒரு பாரிய அழிவுக்கு இட்டு சென்று விமான நிலையங்கள் முழு நாட்டையும் முடக்க வேண்டிய நிலைக்கு வரலாம். தடுப்பூசிக்கு சம்பந்தமாக கதைக்கும்போது நீங்கள் முதலில் குறிப்பிட்டிருந்தீர்கள், தடுப்பூசி இலங்கைக்கு முதலாக இந்தியாவினால் இலவசமாக வழங்கப்பட்ட காலப்பகுதியில் தொடர்ச்சியாக ஒரு வினைத்திறனான அடிப்படையில் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருந்தன. வேகமாக அந்த தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தன. தற்பொழுது அது ஒரு ஸ்தம்பிதமடைந்த நிலையில் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போலவே இதில் ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. சீனாவினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சினோஃபார்ம் தடுப்பூசி சம்பந்தமாக பல விமர்சனங்கள் இருக்கின்றன, சர்ச்சைகள் இருக்கின்றன. குறிப்பாக அது சீனா இலங்கையில் தங்கியிருக்கின்ற சீன பிரஜைகளுக்காக வழங்கப்பட்டது, கொடுப்பதற்காக வழங்கப்பட்டது என்ற விடயத்தை சீனா அரசாங்கம் கூறுகின்ற அதே நேரத்தில் இலங்கை அரசாங்கமும் அதே விடயத்தை தான் கூறுகின்ற நேரத்தில் 1000 அதிகமான இலங்கையர்களுக்கும் அந்த தடுப்பூசி பயன்படுத்தப்பட்டிருப்பதாக அறிய கிடைக்கிறது. முக்கியமாக அது இலங்கையிலுடைய மருந்து பொருள் தரக்கட்டுப்பாட்டு சபையினாலோ அல்லது உலக சுகாதார ஸ்தாபனத்தினாலோ அங்கீகரிக்கப்படாத ஒரு தடுப்பூசியாக இருக்கிறது. இது சம்பந்தமாக ஒரு தொழிற்சங்கம் என்ற ரீதியில் என்ன சொல்லியிருக்கு? குறிப்பாக இந்த தடுப்பூசிகள் வழங்கும் திட்டத்திலே இந்த தடுப்பூசிகளை இறக்குமதி செய்து அவற்றை பொதுமக்களுக்கு எந்த அடிப்படையில் வழங்கப் போகின்றோம், அதேபோல் எவ்வாறு இந்த வயதெல்லையை வந்து கணித்து அதேபோல் எவ்வாறு வினத்திறனாக வழங்கப் போகின்றது என்பதற்கான ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த குழு மூலம் இந்த திட்டங்கள் யாவும் செயற்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த தடுப்பூசிகளிலே பல பல வகைகள் காணப்படுகின்றன. இப்போ நீங்கள் கேள்விப்பட்ட வகையில் நீங்கள் ஊடகவியலாளர் ரீதியில் உங்களுக்கு தெரியும் பல பல வகையிலான தடுப்பூசிகள் வந்து தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த தடுப்பூசிகள் சம்பந்தமாக பல பல ஐதீகங்கள் பல பல கேள்விகள் மக்களிடையே இருக்கின்றன. அது ஒரு புறம் இருக்கு. இந்த தடுப்பூசிகள் சரியா நாங்கள் இந்த தடுப்பூசியை தான் வழங்கப் போகின்றோம் என்று முடிவெடுத்த பிற்பாடு இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வந்திருக்கின்றன. அதன் பிற்பாடு வந்து இந்த நீங்கள் கேட்டதை போன்று சீனாவினால் தயாரிக்கப்பட்ட சைனோஃபார்ம் என்ற தடுப்பூசி வந்து இங்கே இருக்கின்ற சீன பிரஜைகளுக்கு வழங்குவதாகத்தான் முதல் வந்து கூறப்பட்டு அதாவது இங்கே வழங்கப்பட்டது. அதிலே பிரதான விடயம் என்னென்னு சொன்னால் அதில் அதனுடைய ஆராய்ச்சிகள் அதனுடைய வினத்திறன் எவ்வாறு இருக்கப் போகின்றது, அதேபோல் அதனுடைய அதாவது பாதுகாப்பு அந்த தடுப்பூசியில் ஏற்படும் பாதுகாப்பு எவ்வாறு அமையப்போகின்றது என்பதற்காக ஒரு சரியான தெளிவின்மை காணப்படுகின்றது. அதாவது அந்த நீங்கள் சொல்லுவீங்கன்னா இந்த ஒரு மருந்தையோ இந்த ஒரு தடுப்பூசியோ தயாரிக்கும் போது வந்து அவர்கள் அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அந்த தடுப்பூசிகள் வந்து மனித பாவனைக்கு உகந்ததா இல்லையா என்று பார்ப்பார்கள். அதேபோல் மனித பாவனைக்கு உகந்ததன் பிற்பாடு வந்து இது எவ்வாறான பாதுகாப்பை எவ்வாறான விளைவுகளை மனிதர்களுக்கு உருவாக்குகின்றது என்பதற்கான ஆராய்ச்சிகள் செய்வார்கள். ஆகவே இந்த ஆராய்ச்சிகள் வந்து ஒவ்வொரு படிநிலையாக செய்வார்கள். அதாவது Phase 1, Phase 2, Phase 3 அவ்வாறு ஒரு படிநிலையாக செய்ய முடியும். ஆனால் இந்த சைனோஃபார்ம் எனப்படுகின்ற தடுப்பூசிகளுக்கு வந்து இந்த மூன்றாவது வகையிலான ஆராய்ச்சிகள் கூட இன்னும் முடியவில்லை என்று கூறுகின்றார்கள். ஆகவே இவ்வாறு ஒரு ஆராய்ச்சிகளை முற்றாக முடிக்காமல் உலக சுகாதார ஸ்தாபனம் அனுமதி வழங்காமல் அதேபோல் இலங்கையினுடைய மருத்துவ அதாவது NMRA தேசிய மருத்துவ கட்டுப்பாட்டு சபை அதனுடைய அனுமதி இல்லாமல் இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிற அந்த குழுவே அதுக்குரிய பொறுப்பை ஏற்க வேண்டும். அவர்கள்தான் இதற்குரிய காரணத்தை கூற வேண்டும். அதாவது இந்த நிலையில் நாங்கள் தொழிற்சங்கம் என்ற ரீதியில் வந்து நாங்கள் சில கேள்விகளை கேட்க முடியும். ஆனால் இதற்கான ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளாக அவர்களே இருக்கின்றார்கள். ஆகவே இந்த குழுவே இதற்கான அதாவது இந்த தடுப்பூசிகள் வழங்கும் திட்டம் அதாவது ஒரு ஸ்தம்பித்த நிலையில் காணப்படுகின்றது, அதேபோல் இந்த தடுப்பூசிகள் வினத்திறனாக வழங்கப்படவில்லை. ஆகவே எல்லாத்துக்குமான ஒரு பொறுப்பை அவர்களை ஏற்க வேண்டும். அவர்கள்தான் இந்த நாட்டு மக்களுக்கு கூற வேண்டும் ஏன் இப்படியான நிலை ஏற்பட்டிருக்கின்றது, ஏன் இவ்வாறு அனுமதியற்ற தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது, அனுமதி பெற்ற தடுப்பூசிகளும் ஏன் வழங்கப்படாமல் இருக்கின்றன, ஏன் வினத்திறனாக வழங்கப்படவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏற்கனவே தடுப்பூசிகள் வழங்கப்பட்டவர்களுக்கு இரண்டாவது டோஸ் இரண்டாவது தடுப்பூசிகள் வழங்கப்பட்ட காலம் வந்துட்டுது. இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 5ஆம் தேதி நடந்த பாராளுமன்ற அமர்வில் வந்து இது சம்பந்தமான அதாவது இராஜாங்க அமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார் April 19th இரண்டாவது தடுப்பூசியை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப் போகின்றோம். ஆனால் இது சம்பந்தமாக நீங்கள் சுகாதார அமைச்சர் நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா இதற்கான நடவடிக்கைகளை இன்னும் ஆரம்பிக்கவில்லை. ஆகவே
இந்த ரெண்டாவது தடுப்பூசி வழங்கும் திட்டம் கூட வந்து பிற்போட்டப்பட்ட நிலையில் இருக்கின்றன. ஆகவே இவ்வாறு நிலைமை இருக்கு, இந்த நிலையை வந்து அவர்கள் சரியான முறையில் நிறைப்படுத்த வேண்டும். அதேபோல் தடுப்பூசிகளை வரவழைத்து மற்ற சனத்தொகைக்கும் வழங்க வேண்டும். ஆகவே இந்த செயற்பாட்டை ஒரு சரியான முறையில் மிகவும் வினைத்திறனாக அதிகுற்ற பட்டத்திலே செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஒரு தொழில் வல்லுநர் சங்கம் என்ற ரீதியில் இது சம்பந்தமான கேள்விகளை நாங்கள் கேட்க முடியும், மக்களுக்கு இது சம்பந்தமான அறிவுகளை நாங்கள் வழங்க முடியும். ஆனால் இது சம்பந்தப்பட்ட அதிகாரம் எங்களிடம் இல்லை. ஆகவே இது சம்பந்தப்பட்ட அதிகாரம் உள்ள அந்த குழுவே நாட்டு மக்களுக்குரிய கேள்விகளுக்கான ஒரு தெளிவை வழங்கி இந்த செயற்பாடு மிகவும் வினத்திறனாக இடம்பெற வழிவகுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாகும். அதே நேரத்தில் தற்பொழுது முக்கியமாக அவதானம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது, வசந்த காலத்தை முன்னிட்டு நுவரலியாவில் வசந்த கால நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினம் கூட நுவரலியாவில் தான் அதிகமான நோயாளர்கள் கொரோனா நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தார்கள், அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள். வசந்த காலத்துக்கான, அதாவது கடந்த வருடம் வசந்த காலத்துக்கான கட்டுப்பாடுகள் ஏற்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இரண்டு வருடங்களுக்கு ஒரு வருடத்துக்கு பிறகு வருகின்ற வசந்த காலம் என்ற அடிப்படையில் அதிகப்படியான பிரயாணிகள், அதிகப்படியான உல்லாச பயணிகள், அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் அங்கு செல்வதாக அறிய முடிகிறது. முக்கியமாக செய்திகள் கூட வெளியாகியிருந்தன, அனைத்து விடுதிகளும் அனைத்து ஹோட்டல்களும் புக் செய்யப்பட்டு தற்பொழுது அங்கு இட நெருக்கடி ஒரு மிகப்பெரிய சர நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது இந்த கொரோனா பரவலுக்கு எந்த அளவுக்கு துணை போகும், எந்த அளவுக்கு இது ஒரு ஆபத்தான நிலைமை என்று சொல்லியிருக்கலாம். சுற்றுலா பிரயாணம் அதேபோல் மக்களுடைய நாளாந்த நடவடிக்கைகள் என்பன நாங்கள் சமாந்தரமாக கொண்டு செல்ல வேண்டிய நிலைப்பாடு இருக்கின்றன. நீங்கள் கூறியதை போன்று நாங்கள் தொடர்ச்சியாக இதுக்கு அதீத கட்டுப்பாடுகளை நாங்கள் விதித்து முடக்கங்களை ஏற்படுத்தி அங்கே பிரயாணிகள் செல்ல வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் கூற முடியாது. ஆனால் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பிரயாணிகளை அனுமதிக்க முடியும். அதேபோல் அங்கே செல்லுகின்ற நபர்கள் அவர்கள் சரியான முறையில் மிகவும் இறுக்கமாக சுகாதார விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். சமுதாய இடைவெளியை பேணி முகக்கவசம் அணிந்து அதேபோல் தேவையற்ற ரீதியில் ஒன்றுகளை தவிர்த்து தேவையற்ற ரீதியில் சனநடமாட்டத்தை அதாவது தவிர்த்து என்பனவற்றை பின்பற்றி சுகாதார அறிவுறுத்தல்களை சரியான முறையில் கிரமமாக பின்பற்றி இந்த வசந்த கால நிகழ்வுகளை அதேபோல் வசந்த காலத்தை அவர்கள் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமாக அனுபவிக்க அல்லது மகிழ்ச்சிகரமாக கழிக்க முடியும். ஆனால் விடுதிகளில் அதேபோல் நெரிசல் இருக்கும் இடங்களில் வந்து இந்த கட்டுப்பாடுகள் வந்து மிகவும் இறுக்கப்படுத்தி அதேபோல் சுகாதார அறிவுறுத்தல்களை கிரமப்படுத்தி வினத்திறனாக கடைபிடிக்கும் பட்சத்தில் வந்து நாங்கள் இந்த கட்டுப்பாட்டை வந்து தொற்றை வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்கப்பட முடியும். அதாவது இன்னொரு வசனத்தில் நாங்கள் குறிப்பிடுவோம்னு சொன்னால் இந்த தொற்று வந்து மற்றவர்களுக்கு ஏற்படுவது குறைக்கப்படும், மிகவும் அதிகமாக குறைக்கப்படும். இப்போ 100க்கு 100% கட்டுப்படுத்த வேண்டும் என்பது ஒரு இலட்சியமானது, ஒரு ஐடியல். அது எந்த ஒரு தரப்பினரும் செய்ய முடியாது. ஆனால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கணிசமான பங்குங்களை கட்டுப்பாடுகள் வைத்திருக்க முடியும். ஆகவே இதற்காகத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் விடுக்கும் கோரிக்கை என்னவென்று சொன்னால் இது சம்பந்தப்பட்ட ஹோட்டல்கள், இது சம்பந்தப்பட்ட விடுதிகள், அதேபோல் உணவகங்கள், பொது இடங்கள் என்பனவற்றில் வந்து சுகாதார கட்டுப்பாடுகளை மிகவும் இறுக்கமாக அமுல்படுத்த இந்த உள்ளூர் அதிகார சபைகள் அதாவது நுவரலியா மாநகர சபையோ அது சம்பந்தப்பட்ட பிரதேச சபைகளோ அல்லது இது சம்பந்தமானப்பட்ட சுகாதார அதிகாரிகள் பணிமனையோ என்பனவன ஒன்றிணைந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதேபோல் இவர்கள் எவ்வாறு தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் என்பதை கண்காணிக்க ஒரு பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும். இந்த பொறிமுறையை ஏற்படுத்தி சரியான முறையில் கண்காணிப்புடன் கூடிய பட்சத்தில் இந்த வசந்த கால நிகழ்வுகளை அவர்கள் சரியான முறையில் நடத்த செல்வார்கள். இது வந்து ஒரு ஆபத்தான விடயம் இல்லை. அதை விடுத்து எழுந்தமான முறையில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த ஹோட்டல்களை வந்து தேவையற்ற ரீதியில் நிரப்பி பொது இடங்களை வந்து தேவையற்ற ரீதியில் சனத்தரை ஒன்றை கூட்டி இவ்வாறான நிகழ்வுகளை செய்வார்களானால் நாங்கள் இந்த கொரோனா தொற்றினால் வந்து பல நோயாளிகள் இனங்காணப்பட்டு ஒரு பாரிய அழிவுக்கு நாட்டை விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்வுகுறலாக இருக்கின்றது. இந்த கொரோனா சம்பந்தமாக அதிகமாக கலந்துரையாடி நாட்டின் ஏற்கனவே இருக்கின்ற அல்லது ஏனைய பிரச்சனைகள் சம்பந்தமாக கலந்துரையாடாமல் அது சம்பந்தமாக அவதானம் செலுத்தப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக இந்த டெங்கு நோய் சம்பந்தமாக அதிக அளவில் பேசப்பட வேண்டியிருக்கிறது, மக்கள் அது சம்பந்தமாக அவதானம் செலுத்த வேண்டிய
விடயமாக அது இருக்கிறது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில், கிழக்கு மாநில மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கு நோயாளர்கள் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருகின்ற நிலைமை புள்ளி விவரங்கள் மூலம் அறிய கிடைக்கிறது. இது சம்பந்தமாக என்ன சொல்ல முடியும்? சுகாதாரத்துறையினர் இந்த விடயத்தில் எவ்வாறு செயற்பட வேண்டும்? பொதுமக்கள் இந்த விடயத்தில் எவ்வாறு செயற்பட வேண்டும்? இந்த உலகளாவிய தொற்று பற்றி கதைக்கும் பொழுது நாங்கள் இரண்டு வகையான ஒரு தாக்கத்தை பற்றி கதைத்திருந்தோம். அது சொல்வாங்க ட்வின் எபிடமிக்னு சொல்லி. அதில் ஒன்று தான் இந்த கொரோனா தொற்று. அதேபோல் இந்த மற்ற விடயம் என்னவென்று சொன்னால் இந்த தொற்றற்ற நோய்களுடைய அதிகரிப்பு. குறிப்பாக நான் கடந்த காலங்கள் கூட சொல்லியிருந்தேன் என்னென்னு சொன்னால் இந்த கொரோனா தொற்றானது அதேபோல் எந்த ஒரு தொற்று நோயாக இருந்தாலும் இந்த தொற்றற்ற நோயால் பீடிக்கப்பட்டவர்களை அதிகம் பாதிக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த தொற்று நோயினால் எங்களை பாதுகாத்து தொற்று நோயிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த தொற்றற்ற நோய்கள் எங்களுக்கு வருவதை எங்களுக்கு உருவாவதை தடுக்க வேண்டும். அது குறிப்பாக நீரிழிவு, புற்றுநோய் மற்றும் உயர்குருதி அழுத்தம், அதேபோல் இந்த இதய அடைப்பு, அவ்வாறு வந்து பல தொற்றற்ற நோய்கள் காணப்படுகின்றன. ஆகவே இந்த தொற்றற்ற நோய்கள் வயது நாங்கள் தடுக்கும் பட்சத்தில், அதாவது இதை எவ்வாறு நாங்கள் இந்த தொற்றற்ற நோய்களை வந்து வராமல் எங்களுக்கு தடுக்கலாம், எவ்வாறான உணவு பழக்கங்களை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும், எவ்வாறான சுகாதார பழக்கங்களை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை பற்றி அறிந்து அவற்றை தடுக்கும் பட்சத்தில் நாங்கள் பெரும்பாலான தொற்று நோயால் படுகின்ற பாதிப்புகளை தவிர்க்க முடியும். தற்காலத்தில் இந்த தொற்று நோய் பட்சத்திலே வந்து பல வகையான மற்ற தொற்றுகளும் வந்து அழைக்கின்றது. இந்த குறிப்பாக இந்த கவசாக்கி நோய் பற்றி கொஞ்ச காலம் நாங்கள் கதைத்திருந்தோம். அதேபோல் இந்த டெங்கு, டெங்கு எனப்படுவது ஒரு ஆட்கொல்லி நோய். ஆகவே இதனுடைய தாக்கம், இதனுடைய குணம் இயல்புகள் என்பதை பற்றி பொதுமக்கள் அறிந்திருக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றன. இந்த டெங்கும் ஒரு வைரஸினால் ஏற்படுகின்ற ஒரு நோய். அதாவது இந்த வைரஸே வந்து இந்த கிருமியை காவி, அதாவது ஒரு நபர்லேருந்து இன்னொரு நபருக்கு வந்து இந்த நோயை வந்து காவி செல்கின்றது. ஆகவே இந்த வைரஸினால் ஏற்படுகின்ற தொற்று, ஆகவே இந்த வைரஸினால் ஏற்படுகின்ற குணம் குறிகள் இந்த டெங்கு நோய்க்கு முறை காணப்படும். அதாவது அதிவியர் காய்ச்சல், உடல் வலி, உடற்சோர்வு, அதே போல் தலையிடி மற்றும் அதாவது மூட்டுக்கள் வலி போன்றன என்பவற்றில் காணப்படும். அதேபோல் இந்த டெங்குவில் ஏற்படுகின்ற அடுத்த பிரச்சனைன்னு சொன்னால் ரத்தப்போக்கு. அந்த அதாவது இந்த உடலிலிருந்து அதிக திரவங்கள் வெளியேறி அதேபோல் இந்த இரத்த குழாய்களிலிருந்து இரத்த வெளியேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் அதிகமாக காணப்படுகின்றது. அதாவது டெங்கு அதில் வந்து பல வகையான வகைகள் இருக்கின்றன. ஆகவே இந்த டெங்கு நோய் பற்றி வந்து பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். பிரதானமாக தங்களுடைய சுற்றுப்புறச் சூழலை சரியான முறையில் வைத்திருந்து மிகவும் துப்புரவாக, இந்த குறிப்பாக அந்த டெங்கு நோய்க்குரிய நுழம்பு வந்து பெருகும் ஒரு மூலமாக வந்து இந்த சிறு சிறு நீர்த்தக்கங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக நாங்கள் வீசுகின்ற சிரட்டைகளிலோ அல்லது அந்த ஜோகட் கப்களிலோ அதுகளில் வந்து சிறு சிறு நீர்கள் வந்து, அதாவது ஒரு சிறு சிறு நீர்த்தக்கங்கள் காணப்படும் பட்சத்தில் அதிலே வந்து டெங்கு நுழம்புகள் பெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. ஆகவே இப்படியே வந்து இந்த கொரோனா தொற்று காலத்தில் பொதுமக்கள் வீட்டிலே இருந்து தங்களுடைய சுற்றுப்புறச் சூழலை மிகவும் சுத்தமாக வைத்திருந்து இந்த அதாவது அதே போல் இந்த நுழம்பிலிருந்து தங்களை பாதுகாத்து நுழம்பு வேலைகளை சரியான முறையில் பாவித்து அதே போல் வந்து இந்த நுழம்புகளை வந்து அதாவது வீடுகளிலிருந்து வெளியே வைக்கக்கூடிய பதார்த்தங்களை பயன்படுத்தி வந்து சரியான முறையில் இந்த நுழம்புகளை கட்டுப்படுத்தும் பொறிமுறையை உருவாக்கி அவற்றை செய்யும் பட்சத்திலே இந்த டெங்குலிருந்து நாங்கள் ஒரு பாதுகாப்பை பெற முடியும். டெங்கு நோய் வந்தவுடன் வந்து இந்த அதற்கான குணங்குறிகளும் நான் குறிப்பிட்டதை போன்ற ஒரு வைரஸ் தொற்றினால் ஏற்படுகின்ற குணங்குறிகளும் சமமானவை. ஆகவே உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற்று என்ன சொன்னால் டெங்கு நோய்க்கு வந்து எந்தவித விசேட மருந்துகளும் இல்லை. ஆகவே வைத்தியசாலை சென்று அவர்களுக்கு வந்து வழங்கப்படும் அந்த பானங்கள் அதே போல் அவர்களோட வழங்கப்படும் அந்த திரவ பதார்த்தங்களினாலேயே இவை வந்து முழுமையாக முகாமைத்துவம் செய்யப்படுகின்றது. அதாவது சொல்கிற சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாலே முழுமையாக முகாமைத்துவம் செய்யப்படுகின்றது. ஆகவே இந்த துணை உதவிகளை பெற்று அதேபோல் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற்று அவர்களுக்கு டெங்கு ஏற்பட்டிருக்கின்றதா இல்லையா என்பதை அறிய வேண்டும். ஆகவே இப்படியான இந்த கொரோனா தொற்று ஏற்பட்ட காலத்தில் கூட டெங்கு ஏற்படுவதற்கான ஆபத்துக்கள் இருக்கின்றன. ஒரே குணம் குறிகளாக இருந்த போதிலும் வைத்திய ஆலோசனையை பெற்று உடனடியாக இவருக்கு டெங்கு ஏற்பட்டிருக்கின்றதா இல்லையா என்பதை அறிய வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. அதேபோல் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று சில பிரதேசங்களில் வந்து அந்த கூடியளவில் இனங்காணப்படுகின்றார்கள். ஆகவே அந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் வந்து மிகவும் இன்னும் அதானமாக இருக்க வேண்டும். அதாவது தகுந்த முறையில் தங்களை சுகாதாரமாக வைத்திருக்கும் பட்சத்திலே இந்த டெங்கையும் வந்து நாங்கள் சமகாலத்தில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதனால் ஏற்படும் பாரிய ஆபத்துக்களை தவிர்க்க முடியும். நாட்டில் இன்னும் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருந்த ஒரு விடயமாக இருக்கிறது.
அஃப்லாடாக்சின் சம்பந்தமான ஒரு விடயம், அதாவது இறக்குமதி செய்யப்படுகின்ற எண்ணெயில் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய பதார்த்தம், ரசாயன பதார்த்தம் அதிகளவில் கலந்திருக்கிறது என்ற விடயத்தை அடுத்து, பெருந்தொகையான இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் மீளேற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. நாட்டில் இவ்வகையான தேங்காய் எண்ணெய் சந்தையில் உலாவி சந்தையில் விடப்பட்டிருப்பதாக, சந்தையில் விற்பனைக்கு இருப்பதாகவும், பொதுமக்கள் அதனை அதிகளவில் நுகர்ந்து இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற அடிப்படையில் என்ன மாதிரியான தகவல்களை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள், என்ன மாதிரியான நிலைப்பாடில் இருக்கின்றீர்கள்? அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் குறிப்பாக ஒரு பொறுப்புள்ள தொழிற்சங்கம், அதேபோல் பொதுமக்கள் மீது எப்பொழுதுமே கரிசனை கொண்டிருக்கின்ற ஒரு தொழில் வன்ற சங்கம் என்ற ரீதியில், நாங்கள் கடந்த நீண்ட காலமாக ஒரு உணவுக்கான கொள்கை, அதாவது ஃபுட் பாலிசி என்று சொல்லுவார்கள், உணவுக்கான கொள்கை வந்து அறிமுகப்படுத்த வேண்டும், அதை அரசாங்கம் உடனடியாக செயற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் நீண்ட காலமாக கொடுத்து வந்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், தற்காலத்தில் நாங்கள் உட்கொள்ளும் எந்த ஒரு உணவில் கூட ஏதோ ஒரு விதத்தில் நச்சு பதார்த்தம் கலந்திருக்கின்றது. அது என்னவாக இருக்கலாம், நாங்கள் சாப்பிடுகின்ற அரிசியாக இருக்கலாம், அதேபோல் நாங்கள் சாப்பிடுகின்ற எண்ணெயாக இருக்கலாம், அதேபோல் நாங்கள் வெளியிலே சாப்பிடுகின்ற அதாவது கடைகளிலே அல்லது சிற்றுண்டிச்சாலைகளிலே உண்ணுகின்ற உணவாக இருக்கலாம். ஆகவே இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு என்னென்னு சொன்னால், நாங்கள் கடந்த காலங்களில் கூட இந்த பால்மா சம்பந்தமான அதில் இருக்கின்ற பதார்த்தங்கள், அது எவ்வாறு மனிதருக்கு வந்து ஆபத்தை உருவாக்குன்றது, எவ்வாறு குழந்தைகளுக்கு வந்து ஆபத்தை உருவாக்குன்றது என்பதை பற்றி நாங்கள் தெளிவாக வந்து கூறியிருந்தோம். இதற்கான வேலைத்திட்டத்தையும் வந்து நாங்கள் அரசாங்கத்தில் இணைந்து ஆரம்பித்திருந்தோம். அதேபோல் இந்த உணவு பதார்த்தங்கள் எவ்வாறு தயாரிக்கப்பட வேண்டும், அதிலே வந்து எவ்வாறு நாங்கள் வந்து இந்த உணவு பழக்கத்தை வந்து பாரம்பரிய முறையில், அதாவது இலங்கையினுடைய தேசிய உற்பத்தியிலே வந்து ஒரு பாரிய செல்வாக்கை செலுத்தி ஒரு கெமிக்கல் ஃப்ரீ, அதாவது ஒரு ரசாயன பதார்த்தங்கள் அற்ற உணவை வந்து நாங்கள் எவ்வாறு மக்களுக்கு வழங்கப் போகின்றோம் என்பதை பற்றிய வேலைத்திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அதேபோல் குறிப்பாக தற்காலத்தில் இந்த பாடசாலை சிறுவர்களுக்கு வழங்கப்படும் உணவு எந்த விதத்திலும் வந்து சுகாதாரமற்ற உணவே வழங்கப்படுகின்றது. அதேபோல் நாங்கள் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு இருக்கின்ற சிற்றுண்டிச்சாலைகள் வந்து இருக்கின்ற உணவுகள் சம்பந்தமாக கற்றறியை மேற்கொண்டு அதிலே எவ்வாறு ஒரு பாதுகாப்பான உணவை மாணவர்களுக்கு வழங்கப்படும், சிறுவர்கள் தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம், அந்த அவர்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் சரியான முறையில் போயிடும் பட்சத்தில் வந்து நாடு முன்னேறும், நாடு வளம் பெறும். ஆகவே அதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான வழங்கப்படுகின்ற உணவு எவ்வாறு சுகாதாரமாக இருக்கப்போது, எவ்வாறு ஒரு சத்துள்ள உணவாக இருக்கப்போன்ற என்பதை பற்றிய திட்டங்கள் நாங்கள் வந்து நாங்களே அறிமுகப்படுத்தி அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முன்மொழிந்து, அதாவது கல்வி அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சு அதேபோல் உணவு பாதுகாப்பு அமைச்சு என்பதோடு இணைந்து வந்து நாங்கள் இந்த செயற்பாட்டை நாங்கள் வந்து செய்து வருகின்றோம். ஆகவே குறிப்பாக சுருங்கக்கூறின் தற்பொழுது நாட்டிலே வழங்கப்படுகின்ற சகல உணவு வகைகளிலும் ஏதோ ஒரு விதத்திலே வந்து நச்சு பதார்த்தம் கலந்திருக்கின்றது. ஆகவே இந்த நிலையை அறிந்து நாங்கள் பாரம்பரிய முறையிலே, அதாவது வீட்டு தோட்டங்களை உருவாக்கி அதேபோல் பாரம்பரிய முறையில் வந்து உணவு வகைகளை வந்து நாங்கள் தயாரித்து உண்ண வேண்டிய ஒரு திட்டத்திலே இருக்கின்றோம். இதற்காகத்தான் அண்மையில் கூட இந்த அதாவது நாட்டினுடைய அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை அரசியலமைப்பை சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட குழு, அதிலே வந்து பிரதானமாக அந்த அதாவது ஜனாதிபதி சட்டத்திரணி ரமேஷ் டிசில்வா தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவுக்கு கூட அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சில சில யோசனைகளை வழங்கியிருந்தது, அதாவது வாய்மொழி மூலமான யோசனைகளை வழங்கியிருந்தோம், அதேபோல் எழுத்து மூலமான முன்மொழிவுகளை வழங்கியிருந்தோம். அதிலே பிரதானமாக நாங்கள் வந்து வழங்கிய முன்மொழிவுகள், அதாவது 10 முன்மொழிவுகளை வழங்கியிருந்தோம். அந்த முன்மொழிவுகளில் ஒன்றுதான் இந்த நாட்டு மக்களுக்கு அதாவது ஒரு பாதுகாப்பான உணவு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு முன்மொழிவு. அது பாதுகாப்பான உணவு வழங்கப்பட வேண்டும் என்ற முன்மொழிவை மட்டுமல்லாது, நாங்கள் அதாவது ஒரு நாங்கள் சில சில விடயங்களை கூறும் தொழிற்சங்கம் அல்ல, அந்த விடயங்கள் வந்து பாதுகாப்பான உணவு எவ்வாறு வழங்கப்பட வேண்டும், அது எவ்வாறு வழங்கப்பட முடியும் என்பதை பற்றி சகல விடயங்களையும் நாங்கள் தகுந்த அமைச்சுக்கு தெளிவாக கூறியிருக்கின்றோம். அதே போல் எழுத்து மூலமான வரைவுகளையும் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். ஆகவே இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்களுடைய கரிசனை, அதாவது குறிப்பாக சொல்லுவார்கள், அதாவது குடி உயரத்தான் கோண உயரம் என்று சொல்வார்கள், இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் நல்ல ரீதியில் வாழ்க்கையை நடத்தி செல்லும் பட்சத்திலே வந்து எல்லா தரப்பினரும் கூட தங்களை நல்ல நிலையை வைத்திருக்க முடியும், அரசன் கூட அரசன் அரசியல்வாதிகளோ யாரும் நல்ல நிலையில் இருக்க முடியும். ஆகவே அந்த ஒரு துணிப்பொருளை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த உணவு சம்பந்தமான
பல திட்டங்களை பல முன்மொழிவுகளை வந்து அரசாங்கத்துக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் கூறி வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த அதிலே பிரதானமாக பிடிபட்ட விடயங்கள் என்னவென்று சொன்னால், இந்த இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெயில் வந்து அந்த நச்சு அதாவது புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய அஃப்லோடாக்சின் இருந்தது உண்மை. ஆகவே இந்த விடயங்கள் மட்டும்தான் பிடிபட்டிருக்கு. ஆனால் பல விடயங்களை நாங்கள் உட்சென்று ஆராயும் பட்சத்திலே வந்து பல உடலுக்கு தீங்கு விளையக்கூடிய பதார்த்தங்கள் உணவில் கலந்திருப்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக தற்காலத்தில் வந்து இந்த மூன்று வெண்மை பதார்த்தங்கள் த்ரீ வைட்ஸ்னு சொல்வார்கள், அதனுடைய பாவனை மக்களுடைய அதிகரித்துக்கின்றது. இந்த அதில் வந்து சொன்னால் முதலாவது வெள்ளை பதார்த்தம் வந்து பால்மா, அடுத்த வெள்ளை பதார்த்தம் சீனி, அடுத்த வெள்ளை பதார்த்தம் வந்து கோதுமைமா. ஆகவே இந்த மூன்று பதார்த்தங்களுமே வந்து அதிகமாக பயன்படுத்த பட்சத்திலே வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்று. அதனால் தொட்டட்டா நோய்கள், புற்று நோயா அல்லது வந்து நீரிழிவு, உயர்குருதிகள் தான் ஒன்று, தொட்டா நோய்கள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகளும் அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த ஒரு பாதுகாப்பான உணவை மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கட்டுப்பாடு இருக்கின்றன, ஒரு தேவை இருக்கின்றன. ஆகவே இந்த தேவை அறிந்து நாங்கள் காலத்துக்கு காலம் கடந்த காலங்களில் நடத்தப்பட்ட செய்தியாளர் மாநாடு கூட, நீங்கள் வந்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நடத்திய ஊடக சந்திப்புகள் அதேபோல் செய்தியாளர் மாநாடு என்பனவற்றில் விட இந்த பொதுமக்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான பாதுகாப்பான உணவு வழங்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. தேங்காய் எண்ணெய் சம்பந்தமாக நாங்கள் அதுக்குரிய விளத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். அதேபோல் முருங்கை மரத்தில், அதாவது முருங்கை இலை, முருங்கைக்காய், முருக்கம்பூ என்பனவற்றில் இருக்கின்ற குண இயல்புகள் எவ்வாறு இருக்கின்றன, அதனை உட்கொள்வதால் ஏற்படும் மக்களுக்கு ஏற்படும் நன்மைகள் எவ்வாறான, கனி உப்புகள் எவ்வாறு, விட்டமின்கள் எவ்வாறான, புரதச்சத்துக்கள் வழங்கப்படுகின்றன கிடைக்கப்படுகின்றன என்பதை பற்றி நாங்கள் தெளிவாக கூறியிருக்கின்றோம். ஆகவே இந்த புத்தாண்டு பிறந்திருக்கின்ற நேரத்தில் பொதுமக்கள் இவற்றை அறிந்து, அதாவது வைத்தியர்கள் கூறுகின்ற ஆலோசனைகளை பின்பற்றி தங்களுடைய வீட்டிலே தங்களுக்கு தேவையான உணவுகளை அதாவது தயாரித்து, வீட்டு தோட்டத்தை உருவாக்கி தயாரித்து, ஒரு 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 கெமிக்கல் ஃப்ரீ அதாவது ரசாயன பதார்த்தங்கள் அற்ற சுகாதார உணவை உட்கொள்ளும் பழக்கத்தை வந்து அறிமுகப்படுத்த வேண்டும். நீங்கள் ஒரு விடயம் குறிப்பிட்டிருந்தீர்கள், பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உணவு மிகவும் ஆபத்தானதாக இருக்கிறது, தரம் குறைந்ததாக இருக்கின்றது. இது சம்பந்தமாக மருத்துவ தொழிற்சங்கம் என்ற இதில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? இதனை தரமான உணவினை பாடசாலைகளை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கத்துக்கு என்ன மாதிரியான அழுத்தங்களை நீங்கள் பிரயோகிக்கின்றீர்கள்? கடந்த மார்ச் மாதம் முதலாம் தேதி கௌரவ பிரதமைச்சருடைய சந்திப்பில், அதாவது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்துக்கும் சுகாதார அமைச்சருள்ள அதிகாரிகள், சுகாதார அமைச்சர், சுகாதார அமைச்சருள்ள அதிகாரிகள், அதேபோல் கல்வி அமைச்சர், கல்வி அமைச்சர் அதிகாரிகள், அதேபோல் நிதி அமைச்சனுடைய அதிகாரிகள் இவர்களுடைய சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. இந்த சந்திப்பிலே வந்து நாங்கள் பிரதானமாக இந்த பாடசாலை மாணவர்கள் பற்றி இரண்டு விடயங்களை கூறியிருந்தோம். ஒன்று வந்து அவர்களுடைய உணவு சம்பந்தப்பட்ட விடயம், அடுத்ததாக இந்த பாடசாலை மாணவர்கள் தங்களுடைய பாடசாலை கற்க நிறைய முடித்து அதன் பின்பு பட்டதாரியாக வெளிவரும் வயது குறைக்கப்பட வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நாட்டில் வந்து பாடசாலை கல்வியை நிறைவு செய்து ஒருவர் வைத்தியராக வெளிவரும் பொழுது அவருக்கு 28-29 வயது ஆகிவிடுகிறது. ஆனால் மற்ற நாடுகளில், அண்ட நாடான இந்தியாவுடன் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால், 24-25 வயதுகளவே அவர்கள் வந்து பட்டப்படிப்புக்கு பின் பட்டப்படிப்பை வந்து மேற்கொள்கின்றார்கள். ஆகவே இந்த பொறிமுறையை வந்து உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு 23 வயது வரையில் அவர்களுடைய முதலாவது பட்டப்படிப்பை நிறைவு செய்யக்கூடிய ஒரு தகுதியை, அது ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். அது சம்பந்தமாக நாங்கள் இருந்தோம். அது சம்பந்தமான பரிந்துரைகள் எவ்வாறு இதை செய்ய வேண்டும் பரிந்துரைகளை கூட நாங்கள் கல்வி அமைச்சர் செயலாளருக்கு வழங்கியிருக்கின்றோம். இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவுகள், இது வந்து ஒரு பாதுகாப்பானதா அல்லது ஆரோக்கியமான உணவாக சத்துள்ள உணவாக இருக்கின்றதா என்பது. ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் வந்து முன்மொழிந்த விடயங்களில் வந்து இந்த பாடசாலையில் இருக்கின்ற சிற்றுண்டி சாலைகளில் வந்து எவ்வாறான உணவு வகைகள் வழங்கப்படுகின்றன என்பதை பற்றிய ஒரு ஆய்வு நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். கல்வி அமைச்சினுடைய அனுசரணையின் பேரில், அவர்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் நாங்கள் இந்த ஆய்வுகளை துவங்கியிருக்கின்றோம். இதற்காக இந்த ஆய்வுகளை நடத்துவதற்கான குழு ஒன்று அரச மருத்துவ அதிகார சங்கத்தினே வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த குழுவினுடைய செயற்பாட்டின் மூலம் இந்த ஆய்வு நடத்தப்படுகின்றது. இதிலே வந்து அதாவது சுகாதாரமான உணவுகள் வழங்கப்படுகின்றதா, சத்துள்ள உணவுகள் வழங்கப்படுகின்றதா, மாணவர்களுக்கு தேவையான போஷணை கிடைக்கின்றதா, அதேபோல் இந்த உணவை வழங்கப்பட்டது மாணவர்களுக்கு ஏற்படுகின்ற பாரதமான விளைவுகள் என்ன என்பதை பற்றிய அறியக்கூடிய நிலை ஏற்படும். அதன் பிற்பாடு நாங்கள் அறிந்ததன் பிற்பாடு அந்தந்த உணவுகளை அகற்றி நாங்கள்
இவ்வாறான உணவுகளை எங்களுடைய நாட்டுக்கு பொருத்தமான வகையில், அதேபோல் எங்களுடைய நாட்டிலேயே தயாரிக்கப்படக்கூடிய எங்களுடைய நாட்டிலே விளைகின்ற பயிர்கள், அதாவது விளை தானியங்கள் தயாரிக்கப்படக்கூடிய உணவுகளை எவ்வாறு மாணவர்களுக்கு வழங்கப்பட முடியும் என்ற நிலையையும் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்னும் ஒரு வருடங்களில் நாங்கள் இந்த நிலையை அறிந்து அதற்கான ஒரு மாற்று வழித்திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியும். அப்போ தற்பொழுதுதான் இந்த வேலைத்திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது, இதற்கான ஒத்துழைப்புகள் சகல வழிகளிலும் எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே இந்த நிலை மிகவும் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றதே எங்களுடைய நோக்கம். இது வெற்றிகரமாக எங்களால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதை மிகவும் சரிவர செய்து வருகின்றோம். நன்றி டாக்டர். மிக குறுகிய நேரமாக இருந்தாலும் மிக முக்கியமான தகவல்களை வழங்கியிருந்தீர்கள். முக்கியமாக நாங்கள் வளமையாக கலையகத்திலும் சந்திக்கும் உங்களை இன்று உங்களுடைய இடத்திலே வந்து சந்தித்திருந்தோம். அதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருந்தீர்கள். மிகவும் நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி நேர்களை, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது பரமேஸ்வர் விக்னேஸ்வரன். வணக்கம்.